갑자기 내게 나타나죠 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going 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 crazy I'm going 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 crazy என்னோட நேம் வந்து சக்தி நான் அண்ணா கிருஷ்ணன் ஆஃபீஸஸ் இருக்கு நாங்கள் ஒரு 14 இயர்ஸாக ஒரு இவெண்ட் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோம் இட்ஸ் கால்ட் டாப் என்டர்டைன்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக ப்ரௌன் போஸ்ட்னு ஒரு கம்பெனியை வச்சு நாங்கள் ரன் பண்ணுறோம் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் போஸ்டோட டேக்லிங் வந்து பை லோக்கல் ஷிப் லோக்கல்ன்ற ஒரு கான்செப்டில் அந்த கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பேக் நான் ஒரு நெதர்லாண்ட்ஸில் ஒரு அஃபிஷியல் ட்ரிப்போ ஒரு 8 மந்த்ஸ் போயிருந்தேன் ஸோ அப்போ எனக்கு அங்கே வந்து சில பொருள்கள்லாம் கிடைக்கல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆசீர்வாத பருப்பாக்கணும் உதயமோட பருப்பாக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு ஸோ அப்போது எனக்கு நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள் இருக்குது அங்கே கிடைக்காத போது ஸோ நம்ம ஹோம் ரூமில் இருக்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத போது ஸோ அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னோட கொலீக்ஸோ எனக்கு இங்கேருந்து வாங்கி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸாகவே பண்ணக்கூடாது நம்மளை மாதிரி நிறைய பேர் இந்தியாவிலேருந்து இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காம இருக்குமே அப்படின்றதுனால தென் வி தாட் ஆஃப் ஸ்டார்டிங் இந்த கம்பெனி அப்போ தான் ப்ரௌன் போஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணோம் வாட் இஸ் ப்ரௌன் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரௌன் கலர் ஆட்டக்குட்டியில் வரும்போது ஸோ அது ஒரு பாக்ஸாக இருக்கும் ஸோ அதனால ப்ரௌன் போஸ்ட் அப்படின்னு பண்ணோம் எங்களோட லோகோலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சிம்பிள் அந்த லோகோவில் இருக்கும் ஸோ தட்ஸ் ஓ வி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி ஃபார் ப்ரௌன் போஸ்ட் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எந்த பார்சல் சொன்னாலும் சரி உங்கள் வீட்டில் உங்களோட மாம்ஸ் மசாலா இருக்கும் வீட்டில் அரைச்ச மசாலா இல்லை உங்களோட ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எதுனாலும் உங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் பிக்கப் பண்ணி அதை நாங்கள் பேக் பண்ணி விசிட்டு வரணும் அப்ரோட் அட்ரஸ் டோர் டு டோர் கான்செப்டாக மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் கிடைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் தேன் மிட்டாய் கமலக்கட்டு பர்ஃபி இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த லோக்கல் கடையில் இருக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய பெரிய தேடலாக இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது ஆல்சோ குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அங்கே இல்லை ஸோ தென் வி ஸ்டார்ட் திஸ் அண்ட் வி ஓகே நம்ம இதை ஆரம்பிச்சோம் அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்கிற மற்ற இந்தியன்ஸ் எல்லாமே இதை பண்ணணும்னு பண்ணது தான் இந்த ஒரு ப்ராங் போஸ்டேஷன் இப்போது இன்டர்நேஷ்னலாக நாங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது ஒரு இந்த கோவிட் டைமில் நிறைய பேண்டமிக்கில் நிறைய டைமில் வந்து இந்த டைமில் யாருக்கும் வெளியில் போய் எதுவும் வாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அப்போ நான் நினச்சேன் ஓகே நம்ம இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்க இந்தியன்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம் ஏன் நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ணுறது தான் வி ஸ்டார்டட் அப் டோர் டு டோர் டெலிவரி கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு லாக்டவுன்லேயே நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம் அதுவும் நாங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கி டேரக்ட் ப்ரைஸிங்கே கொடுத்தோம் வித் ஒரு மினிமல் மார்ஜின் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து ஹோம் ஃபார்ம் டு ஹோம் கான்செப்ட் மாதிரி மார்க்கெட் டு ஹோம்ன்ற மாதிரி ஒர்க் பண்ணோம் ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம் ஓகே ஸோ பிராண்டாக நாங்கள் எப்படி பில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஓகே நாங்கள் மட்டன் ஃபிஷ் சிக்கன் எல்லாருமே பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது விநாயகர் விநாயகரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் எவ்வளோ இடத்துல கடை போடுவாங்க எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் தெரியாது இந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த இந்த வருஷம் எவ்வளோ தூரத்துக்கு ஃபினான்ஷியலாக இருக்கும்னு தெரியாது ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 500 ஒரு 1000 எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தாலும் அதனால ஒரு 2 குடும்பம் வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் டேரெக்டாக அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்ககிட்டருந்தே ப்ராடக்ட் எடுத்து நாங்கள் யாரும் நம்மளும் மிடில் மேன் கிட்டலாம் பேசுகிறது ஸோ அவங்ககிட்டருந்து எடுத்து அதையும் டோர் டெலிவரி கொடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி யாரும் வெளியில் போக முடியாது
பக்கத்துல இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. சோ அப்போ அதே நம்ம டோர் டெலிவரி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் எடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் நாட் தட் கிரேட், பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 1200-1300 ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இன்னும் ஒரு 1 வீக் டைம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு 2000 ஆர்டர் எடுக்கலாம். இந்த 2000 ஆர்டர் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 குடும்பம் வரும். ஸோ அதனால அவங்கக்கிட்ட நாங்கள் டைரெக்டாக எடுத்துக்கிட்டுருக்கோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கிற குளோபல் என்வரன்மெண்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செடி வளர்க்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. என்ன செடி வைக்கணும்னு தெரியாது, அவங்க எப்படி வைக்கணும்னு தெரியாது. பட் நாங்கள் இதில் என்ன பண்ணிருக்கோம், விநாயகருக்குள்ள ஒரு சீடு வச்சுருக்கோம். அந்த சீடு வந்து கீரை, நாங்கள் பண்ணுறது ஒரு கீரை, கீரை மட்டும் தான் சீடாக வச்சுருக்கோம். ஒரு 5-6 சீடு இருக்கும். ஸோ இந்த 5-6 சீடை வந்து உள்ளே வச்சு நாங்கள் விநாயகருக்குள்ளேயே வந்து ஒரு அதுக்கான உரத்தையும் வச்சு மோல்ட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். கூட வந்து ஒரு ஒரு பாட் இருக்கும், அந்த பாட்டில் நீங்கள் வந்து விநாயகர் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விநாயகர் அதில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா 10-12 டேஸ்க்குள்ளே வந்து கீரை வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கீரையை நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை இன்னைக்கு இருக்கிற ஒரு ஹெல்த் கான்சியஸான லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்கும் கீரை ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் 3 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு தேவைப்படுறது ஒரு கட்டு கீரை. 3 டேஸ் ஒன்ஸ் ஒரு 15 டேஸ் இது வந்து வளர ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் ஒரு 4 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் டெய்லி கீரையை ஆர்வஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு கீரை போகிறோம், அந்த கீரை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்காக நீங்கள் சாப்பிட முடியும். தென் இது ஒரு ஹேபிட் ஆகிடும். எந்த ஒரு விஷயமும் ஒரு 45 டேஸ் 50 டேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது ஹேபிட் ஆகிடும். நாளைக்கு இந்த கீரை வரனாலும் நீங்கள் வேறு ஒரு வெஜிடபிளை உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் அதையே நீங்கள் வந்து வளர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் ஒரு மெயின் ஃபோக்கஸ்டு பிஹைண்ட் இந்த சீட் கணேஷன் தானே. இப்போ நீங்கள் இந்த விநாயகரை எப்படி நீங்கள் புக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம க்ரௌண்ட் போஸ்ட்னு போட்டிங்கன்னா அதில் எங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். வெப்சைட் groundpostonline.com இருக்கு, நீங்கள் அதில் போய் போட்டிங்கனாலும் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் புக் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் புக் பண்ணலாம், அதில் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்குது அந்த போஸ்ட்டில், அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் புக் பண்ணலாம். பேமெண்ட் வைஸ் நீங்கள் சைட்டில் போய் லிங்க்லேயும் பே பண்ணலாம், இல்லை நீங்கள் கூகுள் பே ஜிபேவோ நீங்கள் பே பண்ணலாம், அதுவும் பாசிபிள் இருக்குது. அடுத்து டெலிவரி நீங்கள் எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 20-21 டோர் டெலிவரி கான்செப்டை நாங்கள் போடுறோங்க. நீங்கள் 17th தான் நாங்கள் கட் ஆஃபாக வச்சுருக்கோம். 17th நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் 20-21 டோர் டெலிவரி கொடுத்துருவோம். இப்போ 22nd தான் வேணும்னு நினைக்கிறேன். சில பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் நாங்கள் வந்து பிக்கப் லொக்கேஷன்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் கால் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் இருந்தால் நாங்கள் வந்து 22nd அன்றைக்கி காலையில் பிக்கப் பண்ணிக்கலாம். பட் அது நிறைய ஏரியாவில் செலக்டிவான ஏரியா சார், நாங்கநல்லூர், நுங்கம்பாக்கம், அண்ணாநகர், சென்னா நகர், நுரம்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நாங்கள் ஒரு 10 பர்டிகுலர் ஏரியத்தில் நம்ம பிக்கப் லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் 22nd பிக்கப். இதில் வந்து நம்ம 2 ப்ரைசிங் மாடல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து 300 வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து 150 வச்சுருக்கோம். இப்போ 300 வந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் ஐடல், ஒரு மாலை, எருமம்பு மாலை, அப்புறம் ஒரு பேகு, ஒரு பாட் கிடைக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு செட்டு இருக்குது அம்பர்ல ஒரு இதெல்லாம் செட்டு செட்டாக ஒரு காம்போவாக இருந்தால் 300 ருபீஸ்க்கு. 150 ருபீஸ்க்கு வரும் ஐடில் மட்டும், வித் ஐடில் அதுக்கான வரும், அப்புறம் சீல் இது சேர்த்து அதில் வரும். சோ மக்கள்ஸ், பிளாக் பார்த்திருப்பீங்கன்னா நம்ம சக்தி சார் வந்து பிரீஃபா எல்லாமே சொல்லிட்டாரு. ஏன் பிரவுன் போஸ்ட் பேர் வச்சாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிரவுன் போஸ்ட்ல அப்படின்றத கண்டிப்பா பிளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் டு கிருஷ்ணன்ஸ். சோ எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கூலா ஹேண்டில் பண்ணுங்க, இதுவும் கடந்து போகும். தேங்க்யூ சோ மச், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், பை பை.